வணக்கம் நேயர்களே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூ செடிக்கெல்லாம் எப்படி இந்த மலர் மொக்கு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் பேன் வந்து தாக்கி பூ வந்து சிறுத்து போயிடும். அதாவது பெரிய பூவாக வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூவாக உங்களுக்கு பூக்கும். ஸோ அந்த பேனை வந்து நம்ம அழிக்கணும் அப்படின்னாக்க இப்போ என்ன மருந்து நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நான் எங்கள் தோட்டத்தில் நான் பயன்படுத்திகிட்டு இருக்க மருந்து வந்து இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் நான் பகிர்ந்துக்கணுங்கிறது ஒரு காரணத்துக்காக நான் சொல்கிறேன். இப்போது பிகாசஸ் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க பிகாசஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டை வந்து நம்ம ஒரு டேங்க் விதத்தில் போடணும். அடுத்தது ப்ரோஜிப் ப்ரோமிக்ஸ் அப்படிங்கிற காம்பினேஷன் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 5 டேங்குக்கு 1 கிராம் அளவுக்கு தான் இருக்கும் அந்த ப்ரோஜிப் அப்படிங்கிறது. அடுத்து ப்ரோமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோஜிப்போட நம்ம இதை கலக்கணும். இப்போ ப்ரோஜிப்பில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அதை கலக்கிட்டு அந்த ப்ரோமிக்ஸுங்கிற பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி நம்ம அதில் கொட்டிடணும். ஸோ கொட்டின வாட்டி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பொங்கி வர மாதிரி உள்ளவங்களுக்கு இருக்கும். ஸோ அது டப் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு குலுக்கு குலுக்கிட்டு அதை வந்து நம்ம கலக்கி வச்சுருக்க மருந்து கூடிய சேர்த்திக்கலாம். ஸோ இந்த ப்ரோஜிப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தலைஞ்சி வரத்துக்கும் நல்லா கிளகிளச்சி வரத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இது நல்லா ஒரு எனர்ஜெட்டிக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம பிகாசஸ் மருந்து கலந்து வச்சுருக்கிறதுல வந்து நம்ம ஊற்றிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5 டேங்குக்கு ஆகிற மாதிரி நான் வந்து இப்போ மருந்தை கலக்கி ஒரு பக்கெட்டில் நான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே அப்படியே கலக்கிற வேலை மீதி பண்ணிட்டு பண்ணுறதுக்காக நான் இங்கேயே ரெடியாக கலக்கி வச்சுருக்கேன். இதை கொண்டு போய் அங்கே டேங்கில் ஊற்றி நம்ம அடிச்சுக்கலாம். அடுத்தது நம்ம சேர்த்துறது வந்து பார்த்திங்கன்னா அஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இது ரொம்ப நம்ம கலக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். கொஞ்சம் இந்த மாஸ்க்கு இதெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம இதை வந்து பயன்படுத்துறது நல்லது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 1 டேங்குக்கு 25 கிராம் அப்படிங்கிற விதத்தில் நம்ம இதை சேர்த்திக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 டேங்குக்கு ஆகிற மாதிரி நான் இதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை தண்ணி ஊற்றி நம்ம கலக்கி பிகாசஸ் மருந்து கலந்து வச்சுருக்கிறதுலே வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணியில் கரையிற மாதிரி நல்லா கலக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுலே வந்து இதை சேர்த்திக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இப்போ 5 லிட்டர் மொத்தமாக மருந்து எல்லாமே சேர்த்தி 5 லிட்டர் தண்ணிங்க. ஒவ்வொரு லிட்டர் 1 டேங்குக்கு ஊற்றிக்கிற அளவுக்கு நம்ம அளவு எடுத்து நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கணும். அடுத்தது 3வது காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா எம்கான் சூப்பர் அப்படிங்கிற ஒரு மருந்து. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 1 டேங்குக்கு 10 மில்லி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ 5 டேங்குக்கு 50 மில்லி நம்ம இதில் இருக்கக்கூடியது அப்படியே ஆட் பண்ணிட்டேன். அதாவது ஏற்கனவே ஒரு முறையில் நான் அடிச்சிட்டேன் இதில் 50 மில்லிக்கு. இப்போ மறுபடியும் 5வது டேங்க் அடிக்கிறதுக்காக மறுபடியும் மீதி இருக்க 50 மில்லி நான் அப்படியே ஊற்றி கலக்கிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் எல்லாமே ரெடி பண்ணி 5 டேங்குக்கு ஆகிற மாதிரி மருந்து கலந்து பக்கெட்டில் ஊற்றி கலக்கி ரெடியாக வைக்க போகிறேன்.
ஏன் பக்கெட்டில் முதல்ல கலந்து வைக்கிறேன் அப்படின்னா, நான் இங்கேருந்து தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நான் வந்து தண்ணியோடு நான் மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கிறதுக்காக நான் பக்கெட்டில் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க, நான் இப்போ டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டேங்க்குக்கு ஆகிற மாதிரி நான் 1 லிட்டர் மருந்து கலந்துருந்ததை எடுத்ததில் ஊற்றிட்டு இப்போ நான் தண்ணி ஃபில் பண்ணுறேன் டேங்கில் ஸ்ப்ரேயரில். செடிக்கு நம்ம அடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரோஜா செடி மேலே நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா முழுசாக நலையிற அளவுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இது வந்து ஏன் இந்த டைமில் நான் அடிக்கிறேன், அதாவது பார்த்தீங்கன்னா, ஒன்று மாலை நேரத்தில் தான் அடிக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு டைம் இருந்தது அப்படின்னா மாலை நேரத்தில் 4 மணிக்கு மேலே நம்ம எப்போ வேணாலும் அடிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6:30 வாக்கில் அடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முழுசாக ஸ்ப்ரே பண்ணணும். அடிச்சிங்கன்னா உங்களுக்கு மொக்கு நல்லா தளைஞ்சி நல்லா வரும். நன்றி, வணக்கம்.